வணக்கம் மாணவர்களே, மற்றொரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று தரம் 10 மாணவர்களின் முதலாம் தவணைக்கான 3வது அலகு பின்னங்கள் எனும் பாடத்தை கற்க இருக்கின்றோம். பின்னங்கள் எனும் பாடம் அடங்குகின்ற தேர்ச்சியை அவதானிப்போம். தேர்ச்சி 14, அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் தேவைகளை இலகுவாக நிறைவு செய்து கொள்வதற்கு முழுமையும் அதன் பகுதிகளும் அடங்கிய கணித செய்கைகளை கையாள்வார். இந்த அலகிற்கான தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அவதானிப்போம். பின்னங்கள் தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பார். இந்த தேர்ச்சி மட்டத்தில் அடங்குகின்ற கட்டற்பேறுகள், 1வது, அன்றாட வாழ்க்கையில் பின்னங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்களை விவரிப்பார். 2வது, பின்னங்களை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் பிரசினங்களை தீர்ப்பார். இப்போது நாங்கள் ஏற்கனவே முன்னைய வகுப்புகளில் பின்னங்கள் தொடர்பாக கற்ற விடயங்களை சற்று மீட்டு பார்த்த பின்னர் தொடர்ச்சியாக விடயங்களுக்கு செல்லலாம். பின்னங்கள், பின்னங்களை எப்படி வரையறுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இங்கு பாருங்கள், இந்த வட்டத்தில் 8 சம பகுதிகள் இருக்கின்றன. இந்த 8 சமனான பகுதிகளில் 3 பகுதிகள் நிலற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கு நிலற்றப்பட்ட பகுதி இந்த முழு வட்டத்தின் 8 என குறிப்பிடுவோம். 8 சமனான பகுதிகளில் 3 பகுதிகளை எடுத்தால் அது 8 என்ற பின்னமாக நாங்கள் குறிப்பிடுவோம். பாருங்கள், 8 என்ற பின்னத்தில் 3 தொகுதி எண், 8 பகுதி எண். ஆகவே 8 என்ற பின்னத்தில் கீழே போடுகின்ற பின்ன எண்பெருமானம் 8 பகுதி எண், மேலே போடுகின்ற எண்பெருமானம் 3 தொகுதி எண் ஆகும். நாங்கள் பின்னங்களின் வகைகளை பார்ப்போம். முறைமை பின்னங்கள், தொகுதி எண் பகுதி எண்ணிலும் சிறிதாக அமையும் பின்னங்கள் முறைமை பின்னங்கள் எனப்படும். அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். 8, 3, 5, 2, 4, 1, 9, 5, 3, 1, 7, 4. அடுத்து நாங்கள் பின்னங்களின் வகைகளில் அலகு பின்னங்கள் என்பதை பார்ப்போம். அலகு பின்னங்கள் என்பது தொகுதி எண் 1 பின்னங்கள் அலகு பின்னங்கள் எனப்படும். அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். 8, 1, 5, 1, 4, 1, 9, 1. இவ்வாறு அலகு பின்னங்கள் தொகுதி எண் 1 ஆக இருந்தால் அந்த பின்னங்களை நாங்கள் அலகு பின்னங்கள் என குறிப்பிடுவோம். அடுத்து நாங்கள் முறைமை இல்லா பின்னங்கள் என்ற வகையை பார்ப்போம். பின்னம் ஒன்றின் தொகுதி எண் பகுதி எண்ணுக்கு சமனாக அல்லது பெரிதாக இருப்பின் அது முறைமையில்லா பின்னம் எனப்படும். முறைமையில்லா பின்னத்திற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். 2, 3, 5, 7, 4, 7, 3, 8, 6, 11, 7, 12. இந்த பின்னங்களை பார்த்தால் இந்த பின்னங்களுடைய தொகுதி எண் பகுதி எண்ணை விட பெரிதாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பின்னம் 8, 8. இந்த பின்னத்தின் பகுதி எண் தொகுதி எண் 2 சமனாக உள்ளது. இவ்வாறு அமைகின்ற பின்னங்களையும் நாங்கள் முறைமையில்லா பின்னங்கள் என்றே குறிப்பிடுவோம். அடுத்து நாங்கள் முறைமையில்லா பின்னங்களை கலப்பு எண்களாக மாற்றலாம். எப்படி கலப்பு எண்களாக மாற்றலாம் என்பதை பார்ப்போம். இங்கு 2, 3 என்ற முறைமையில்லா பின்னம் 1 2, 1 என்ற பின்னத்திற்கு சமனாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது 3, 2 ஒரு முறை, 1 மிகுதி. ஆகவே நாங்கள் 1 முழு எண்ணாகவும் மிகுதி 1 தொகுதி எண்ணாகவும் போட்டுள்ளோம். இது ஏற்கனவே நீங்கள் முன்னைய வகுப்பில் கற்றுள்ளீர்கள். ஆகவே நாங்கள் நேரடியாகவே இதை போட்டு காட்டியுள்ளோம். 5, 7 என்ற முறைமையில்லா பின்னம் 1 5, 2. கலப்பு எண்கள் என்பது முழு எண்ணையும் பின்னப்பகுதியையும் கொண்டிருப்பதால் அதை நாங்கள் கலப்பு எண் என்ற வடிவமாக குறிப்பிடுகின்றோம். அடுத்து 4, 7 என்ற பின்னம் கலப்பு எண்ணாக 1 4, 3 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் 3, 8 என்ற முறைமையில்லா பின்னம் 2 3, 2 என்ற கலப்பு பின்னமாக காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு முறைமையில்லா பின்னங்களை கலப்பு எண்களாக நாங்கள் காட்டலாம். அடுத்தது சமவலு பின்னங்கள். சமவலு பின்னங்கள் என்பது வேறுபட்ட பகுதி எண்களையும் வேறுபட்ட தொகுதி எண்களையும் கொண்ட போதும் ஒரே அளவினை காட்டும் பின்னங்கள் சமவலு பின்னங்கள் எனப்படும். உதாரணமாக 2, 1 என்ற பின்னத்தை எடுத்துக்கொண்டால் அது சமன் 4, 2. 2, 1 என்ற பின்னமும் 4, 2 என்ற பின்னமும் சமனான பெருமானத்தையே காட்டும். அதுபோல 6, 3
எட்டில் நான்கு இங்க காட்டப்பட்டிருக்கின்ற நான்கு பின்னங்களும் வெவ்வேறான பௌரியன் வெவ்வேறான சௌரியங்களை கொண்டிருக்கின்ற போதும் சம அளவை காட்டக்கூடியதாக இருப்பதனால் இந்த பின்னங்களை நாங்கள் சமவலு பின்னங்கள் என குறிப்பிடுவோம். அடுத்து நாங்கள் சமவலு பின்னங்களை எவ்வாறு பெறலாம் என்பதை பார்ப்போம். இங்கு பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு என்ற பின்னம் உள்ளது. அந்த மூன்றில் இரண்டு என்ற பின்னத்தினுடைய பகுதியன் தொகுதியன் என்பவற்றை ஐந்தால் தனித்தனியாக பெருக்கினால் பதினைந்தில் பத்து என்ற சமவெளி பின்னம் கிடைக்கும். ஆகவே சமவெளி பின்னம் பெறுவதற்கு நாங்கள் ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்கலாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஐந்தில் மூன்று என்ற பின்னத்திற்கு எவ்வாறு ஒரு சமவெளி பின்னம் பெறலாம் என்றால் ஐந்தில் மூன்று என்ற பின்னத்தினுடைய பகுதி எண் தொகுதி எண் இரண்டையும் எட்டால் பெருக்கியுள்ளோம். ஏதாவது ஒரு முழு எண்ணால் பெருக்கலாம். எட்டால் பெருக்கினால் நாற்பதில் இருபத்தி நான்கு என்ற சமவெளி பின்னம் கிடைக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு இருபத்தி நாலில் பதினாறு என்ற ஒரு பின்னம் இருக்கின்றது. இந்த பின்னத்தை நான் சமவெளி பின்னமாக்குவதற்கு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நான்கால் வகுத்துள்ளோம். முழு எண்களால் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கலாம் அல்லது முழு எண்ணால் பகுதியையும் தொகுதியையும் பிரிக்கலாம். ஒரே எண்ணால் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரித்தால் இருபத்தி நான்கில் பதினாறு என்ற பின்னத்திற்கு ஆறில் நான்கு சமவெளி பின்னமாக வரும். அடுத்து நாங்கள் பின்னங்களை ஒப்பிடுதல் என்ற விடயத்துக்கு வருவோம். அதில் முதலாவது வகை தொகுதியன் சமனான பின்னங்களை ஒப்பிடும் பொழுது பகுதியன் சிறிதாக அமையும் பின்னம் பெரியதாகும். அதாவது நாங்கள் ஒப்பிட இருக்கின்ற பின்னங்களின் எந்த பின்னத்தினுடைய பகுதியன் சிறியதாக உள்ளதோ அந்த பின்னமே பெரிய பின்னமாக காணப்படும். உதாரணமாக இரண்டில் ஒன்று கம மூன்றில் ஒன்று என்ற இரண்டு பின்னங்களில் இரண்டில் ஒன்று என்ற பின்னத்தினுடைய பகுதி எண்ணே சிறிதாக உள்ளது. ஆகவே இரண்டில் ஒன்று என்ற பின்னம் பெரிய பின்னமாகும். அடுத்து நாங்கள் பகுதியன் சமனான பின்னங்களை ஒப்பிடும் பொழுது தொகுதியன் சிறிதாக அமையும் பின்னம் சிறியதாகும். இங்கு இரண்டு பின்னங்களுடைய பகுதியன் சமனாக இருந்தால் எந்த பின்னத்தினுடைய தொகுதியன் சிறியதாக அமைகிறதோ அந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும். உதாரணமாக ஐந்தில் மூன்று கம ஐந்தில் நான்கு என்ற பின்னங்களை எடுத்துக்கொண்டால் அந்த பின்னங்களில் தொகுதியன் மூன்று உடைய பின்னம் தொகுதியன் மூன்று தான் சிறியதாக உள்ளது. ஆகவே ஐந்தில் மூன்று சிறிய பின்னமாகும். அடுத்து நாங்கள் பகுதியன் தொகுதியன் சமனல்லாத பின்னங்களை ஒப்பிடுவதற்கு அதாவது இரண்டு பின்னங்களின் பகுதியெண்ணும் சமனாக இல்லை தொகுதியெண்ணும் சமனாக இல்லை என்றால் அந்த பின்னங்களை பொது பகுதியெண்ணை கொண்ட சமவெளி பின்னங்களாக எழுதி ஒப்பிட வேண்டும். உதாரணமாக எட்டில் ஐந்து கம பனிரெண்டில் ஏழு என்ற இரண்டு பின்னங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பின்னங்களின் பகுதி எண்ணும் சமனாக இல்லை தொகுதி எண்ணும் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் இந்த பின்னங்களை ஒப்பிடுவதற்கு இந்த பின்னங்களுக்கு சமவெளி பின்னங்களை எழுத வேண்டும். பொது பகுதி எண்ணை கொண்ட சமவெளி பின்னங்களாக இருக்க வேண்டும். அதாவது இரண்டு பின்னங்களுக்கும் ஒரே பகுதி எண் வரக்கூடிய சமவெளி பின்னங்களை எழுத வேண்டும். அப்படி பார்த்தால் எட்டுக்கும் பன்னிரெண்டிற்கும் இருபத்தி நான்கு ஓமாசியாக அமைகின்றது. ஆகவே இருபத்தி நான்கு பகுதி எண்ணாகக்கூடிய சமவெளி பின்னங்களை எழுதியிருக்கின்றோம். இப்போ பாருங்கள் எட்டை மூன்றால் பெருக்கினால் இருபத்தி நான்கு ஐந்தை மூன்றால் பெருக்கினால் பதினைந்து. ஆகவே எட்டில் மூன்றுக்கு சமவெளிவான பின்னம் இருபத்தி நான்கில் பதினைந்து. அதுபோல பன்னிரெண்டை இரண்டால் பெருக்கினால் இருபத்தி நான்கு ஏழை இரண்டால் பெருக்கினால் பதினான்கு. ஆகவே பன்னிரெண்டில் ஏழுக்கு சமவெளி பின்னம் இருபத்தி நான்கில் பதினான்கு. இப்பொழுது பகுதியன் சமனான பின்னங்கள் இருப்பதனால் ஒப்பிட முடியும். இதில் இருபத்தி நாலில் பதினைந்து பெரிய பின்னம் ஆகும். தொகுதி எண் பதினைந்து பெரிதாக உள்ளது. ஆகவே இருபத்தி நாலில் பதினைந்து பெரிய பின்னம் ஆகும். அடுத்து நாங்கள் பின்னங்களை கூட்டுதல் என்ற விடயத்திற்கு வருவோம். பகுதியன் சமனான பின்னங்களை நேரடியாக தொகுதி எண்களை கூட்டுவதன் மூலம் கூட்ட முடியும். உதாரணமாக ஐந்தில் இரண்டு சக ஐந்தில் ஒன்று என்ற பின்னங்களை கூட்டுவதற்கு இரண்டு பின்னங்களினதும் பகுதி எண் ஐந்தாக இருப்பதால் நாங்கள் நேரடியாக தொகுதி எண்களை கூட்ட முடியும். அதாவது பகுதி எண் ஐந்து தொகுதி எண் டெண்டு சக ஒன்று தொகுதி எண்களை கூட்டினால் ஐந்தில் மூன்று என கிடைக்கும். இப்போ பகுதி எண் சமனான பின்னங்களை கூட்டுவதற்கு நாங்கள் அதே பகுதி எண்ணில் தொகுதி எண்களை நேரடியாக கூட்ட முடியும். அடுத்து நாங்கள் பகுதி எண் சமனல்லாத பின்னங்களை கூட்டுவதற்கு பொது பகுதி எண் பயன்படுத்தப்படும். கூட்ட வேண்டிய பின்னங்களுடைய பகுதி எண் சமனில்லாமல் இருந்தால் அந்த பகுதி எண்களுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பொது பகுதி எண்ணை பயன்படுத்தி அந்த பின்னங்களை கூட்டலாம். உதாரணமாக எட்டில் மூன்று சக ஆறில் ஒன்று இந்த ரெண்டு பின்னங்களும் பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் இந்த பகுதி எண்கள் எட்டும் ஆறும் இருக்கின்றது. இந்த பகுதி எண்கள் எட்டும் ஆறுக்கும் உடைய போமாசி
போமாசி காண்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததனால் நேரடியாக சொல்லியிருக்கின்றோம். 8:6 என்பவற்றினுடைய போமாசி 24. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 24 பொது பகுதி எண்ணாக கொண்டு இந்த பின்னங்களை கூட்டலாம். பாருங்கள், 8 3 3 பெருக்கினால் 24. ஆகவே 8 3 என்ற பின்னத்தின் தொகுதி எண் 3 பெருக்கியுள்ளோம். 6 4 பெருக்கினால் 24. ஆகவே 6 1 என்ற பின்னத்தின் தொகுதி எண் 1 4 பெருக்கியுள்ளோம். இப்பொழுது எங்களுக்கு 24 மேல் 3 3 பெருக்கினால் 9 சக 1 4 பெருக்கினால் 4. இப்பொழுது எங்களுக்கு 9 4 கூட்டினால் 24 13 என வரும். ஆகவே பகுதி எண் சமனில்லாத சந்தர்ப்பங்களில் பின்னங்களை கூட்டுவதற்கு அந்த பகுதி எண்களின் போமாசியை பொது பகுதி எண்ணாக பயன்படுத்தி அந்த பின்னங்களை நாங்கள் கூட்டலாம். அடுத்து நாங்கள் பகுதி எண் சமனான பின்னங்களை நேரடியாக தொகுதி எண்களை கழிப்பதன் மூலம் கழிக்க முடியும். அதாவது கூட்டல் செய்கின்ற போது பகுதி எண் சமனாக இருந்தால் எவ்வாறு தொகுதி எண்களை கூட்ட முடியும் என்று சொன்னோமோ, அதுபோல கழிக்கின்ற போதும் பகுதி எண்கள் சமனாக இருந்தால் நேரடியாக தொகுதி எண்களை கழிக்க முடியும். இது பாருங்கள், 7 5 சய 7 3 பகுதி எண்கள் 2 பின்னங்களுக்கும் 7 இருப்பதனால் நேரடியாக நாங்கள் தொகுதி எண் 5 3 கழிக்க முடியும். அவ்வாறு கழித்தால் 7 2 கிடைக்கும். பகுதி எண் சமனில்லாத பின்னங்களை கழிப்பதற்கு பொது பகுதி எண் பயன்படுத்தப்படும். இங்கு நாங்கள் 6 5 சய 9 4 என 2 பின்னங்கள் கழிக்க வேண்டியிருப்பது பகுதி எண் 6 9 ஆக அமைகின்றது. ஆகவே 6 9 போமாசி பொதுமடங்களில் சிறியதை காண வேண்டும். வகுத்து நாங்கள் போமாசியை காண முடியும். 6 9 என்பவற்றின் போமாசி 18 ஆக அமைகின்றது. போமாசி காண்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்பொழுது நாங்கள் அந்த 18 பயன்படுத்தி 18 பொது பகுதி எண்ணாக பயன்படுத்தி இந்த பின்னங்களை கழிக்கலாம். பாருங்கள், 6 3 பெருக்கினால் 18. ஆகவே 5 3 பெருக்க வேண்டும். சய 9 2 பெருக்கினால் 18. ஆகவே 4 2 பெருக்க வேண்டும். இப்பொழுது பெருக்கினால் 18 மேல் 15 சய 8. 15 8 கழித்தால் 18 7 ஆகும். அடுத்து நாங்கள் பின்னங்களை பெருக்குதல் என்ற விடயத்திற்கு வருவோம். இங்கு நாங்கள் உதாரணமாக 3 2 5 3 பெருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை பகுதி எண்ணாலும் தொகுதி எண்ணை தொகுதி எண்ணாலும் நேரடியாக பெருக்கலாம். பாருங்கள், 2 3 3 5 பெருக்கலாம். அவ்வாறு பெருக்கினால் 15 6 கிடைக்கும். இந்த 15 6 என்பது எளிய பின்னமாக இல்லாதபடியால் நாங்கள் அதை எளிய பின்னமாக்குதல் வேண்டும். 15 6 15 6 3 சுருக்கலாம். 3 சுருக்கினால் 5 2 எளிய பின்னமாக இருக்கும். இப்ப பின்னங்களை பெருக்குகின்ற போது பகுதி எண்ணை பகுதி எண்ணாலும் தொகுதி எண்ணை தொகுதி எண்ணாலும் பெருக்கி வருகின்ற விடை எளிய பின்னமாக இல்லாத காரணத்தினால் எளிய பின்னமாக மாற்ற வேண்டும். அல்லது இந்த பின்னங்களை பெருக்குவதற்காக பகுதி எண் தொகுதி எண் 2 சுருக்கப்படக்கூடிய எண்கள் இருந்தால் சுருக்கிவிட்டு பின்னர் பெருக்கலாம். பாருங்கள், இங்கு 3 3 சுருக்க முடியும். 3 3 சுருக்கினால் 1, 3 3 சுருக்கினால் 1. இப்பொழுது எங்களுக்கு தொகுதி எண்களை பெருக்க முடியும். 2 1 பெருக்கினால் 2, 1 5 பெருக்கினால் 5. ஆகவே இது 5 2 என வரும். ஆகவே நாங்கள் பின்னங்களை பெருக்குகின்ற போது நேரடியாக தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி போட்டு எளிய பின்னமாக்கலாம், அல்லது சுருக்கிவிட்டு பின்னர் பெருக்கலாம். இப்பொழுது நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு 2 5 2 தர 1 3 1 2 கலப்பு எண்களை பெருக்க வேண்டியுள்ளது. கலப்பு எண்களை பெருக்குவதாக இருந்தால் முதலில் அவற்றை நாங்கள் முறைமையில்லா பின்னங்களாக மாற்ற வேண்டும். பாருங்கள், 2 5 2 முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் 5 12, 1 3 1 முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் 3 4. எவ்வாறு முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 5 2 பெருக்கி 10, அதனுடன் 2 கூட்டினால் 12. பகுதி எண் அதே பகுதியினை நாங்கள் போட்டுள்ளோம். இவ்வாறு கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றலாம். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிய பிறகு எங்களுக்கு சுருக்க முடியும். பாருங்கள், 3 12 சுருக்கலாம். 1 முறை 12 3 சுருக்கினால் 4 முறை. இப்பொழுது எங்களுக்கு தொகுதி எண்ணை தொகுதி எண்ணாலும் பகுதி எண்ணை பகுதி எண்ணாலும் பெருக்க முடியும். அவ்வாறு பெருக்கினால் 4 4 பெருக்கினால் 16, 5 1 பெருக்கினால் 5. இப்பொழுது அமைகின்ற பின்னம் ஒரு முறைமையில்லா பின்னமாக இருப்பதனால் நாங்கள் இதை கலப்பு எண்ணாக மாற்றிவிடலாம். அவ்வாறு மாற்றினால் 3 5 1. பின்னங்களின் வகுத்தல், 2 பின்னங்களை எப்படி வகுப்பது என்ற விடயத்திற்கு வருவோம். இங்கு பாருங்கள், 5 2 9 4 வகுக்க வேண்டும்.
எங்களுக்கு இன்னமொன்றை வகுப்பதற்கு பதிலாக அதன் நிகர் மாற்றினால் பெருக்கலாம். அதாவது ஐந்தில் இரண்டை ஒன்பதில் நான்கால் வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒன்பதில் நான்கின் நிகர் மாற்றான நான்கில் ஒன்பதினால் பெருக்கலாம். பாருங்கள், ஐந்தில் இரண்டு தர நான்கில் ஒன்பது, ஒன்பதில் நான்கால் வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் இங்கு நான்கில் ஒன்பதால் பெருக்கியுள்ளோம். இப்பொழுது பாருங்கள், பெருக்கல் வந்த பின்னர் எங்களுக்கு சுருக்கக்கூடியதை சுருக்கிக் கொள்ளலாம். இரண்டையும் நான்கையும் சுருக்கலாம். இரண்டை இரண்டால் சுருக்கினால் ஒரு முறை, நான்கை இரண்டால் சுருக்கினால் இரண்டு முறை. இப்பொழுது எங்களுக்கு தொகுதி எண்களையும் பகுதி எண்களையும் தனித்தனியாக பெருக்க முடியும். ஐந்தை இரண்டால் பெருக்கினால் பத்து, ஒன்றை ஒன்பதால் பெருக்கினால் ஒன்பது. ஆகவே இங்கு ஐந்தில் இரண்டை ஒன்பதில் நான்கால் வகுத்தால் பத்தில் ஒன்பது என்ற விடை கிடைக்கும். நாங்கள் பின்னங்களை வகுத்தல் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒன்றுடன் நான்கில் மூன்றை இரண்டுடன் எட்டில் ஐந்தால் வகுக்க வேண்டும். இங்கு கலப்பு எண்களின் வகுத்தல் அமைந்துள்ளது. ஆகவே நாங்கள் முதலில் இவற்றை முறைமையில்லா பின்னங்களாக மாற்ற வேண்டும். பாருங்கள், ஒன்றுடன் நாலில் மூன்றை முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் நான்கில் ஏழு, ரெண்டுடன் எட்டில் ஐந்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் எட்டில் இருபத்தி ஒன்று. இப்பொழுது நாங்கள் நான்கில் ஏழை எட்டில் இருபத்தி ஒன்றால் வகுக்க வேண்டும். நாங்கள் எட்டில் இருபத்தி ஒன்று என்பதன் நிகர் மாற்றான இருபத்தி ஒன்றில் எட்டால் பெருக்கியுள்ளோம். இப்பொழுது நாங்கள் சுருக்கலாம். ஏழையும் இருபத்தி ஒன்றையும் சுருக்கலாம். ஏழையும் இருபத்தொன்றையும் ஏழால் சுருக்கினால் ஒரு முறை, மூன்று முறை. எட்டையும் நான்கையும் நான்கால் சுருக்கினால் ஒரு முறை, இரண்டு முறை. இப்பொழுது எங்களுக்கு தொகுதி எண்களை தனியாகவும் பகுதி எண்களை தனியாகவும் பெருக்கி விடையை பெறலாம், மூன்றில் இரண்டு. அடுத்து நாங்கள் பிணங்களை சுருக்குதல் என்ற விடயத்திற்கு வருவோம். இங்கு பாருங்கள், நான்கில் மூன்று சக எட்டில் ஐந்து தர ஐந்தில் மூன்று. இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கணித செய்கைகள் அமைந்திருக்கின்றன. இந்த உதாரணத்தில் கூட்டலும் பெருக்கலும் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எந்த கணித செய்கையை முதலில் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம் உள்ளது. பிணங்களை சுருக்குகின்ற போது கணித செய்கைகள் பின்வரும் ஒழுங்குமுறையில் செய்யப்படும். முதலாவதாக பிராக்கெட்ஸ், அதாவது அடைப்பு இடப்பட்டிருந்தால் அடைப்பினுள் இருக்கின்ற கணித செய்கையை முதலில் செய்ய வேண்டும். அடுத்து ஒஃப், அதாவது இன் என்ற கணித செய்கை குறிப்பிடப்படுமாக இருந்தால் அந்த செய்கையை அடுத்து செய்ய வேண்டும். அடுத்ததாக டிவிஷன்ஸ், அதாவது வகுத்தல் செய்கையை செய்ய வேண்டும். அடுத்து மல்டிபிளிகேஷன், அதாவது பெருக்கல் செய்கையை செய்ய வேண்டும். அடுத்து அடிஷன், கூட்டல் செய்கையை செய்ய வேண்டும். அடுத்து சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல் செய்கையை செய்ய வேண்டும். இந்த ஒழுங்குமுறையை சுருக்கமாக நாங்கள் பொட்மாஸ் என குறிப்பிடுவோம். அதாவது ஒவ்வொரு செய்கையினுடைய முதல் எழுத்தை சேர்த்து பொட்மாஸ் என குறிப்பிடுவோம். இந்த ஒழுங்குமுறையில் தான் கணித செய்கைகளை செய்ய வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் இந்த உதாரணத்தில் இருக்கின்ற கூட்டல் பெருக்கல் இரண்டு செய்கைகளில் நாங்கள் முதலில் பெருக்கல் செய்கையை செய்ய வேண்டும். பார்ப்போம், எங்களுக்கு எட்டில் ஐந்தை ஐந்தில் மூன்றால் பெருக்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்தில் சுருக்கலாம். ஐந்தையும் ஐந்தையும் சுருக்க முடியும். எங்களுக்கு சுருக்கினால் ஒரு முறை என வரும். பெருக்கலில் ஒன்றையும் மூன்றையும் பெருக்கி எட்டையும் ஒன்றையும் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எட்டில் மூன்று என கிடைக்கும். அதாவது நான்கில் மூன்று சக எட்டில் மூன்று. பெருக்கல் செய்யை செய்த பின்னர் இப்பொழுது எங்களுக்கு கூட்டல் செய்யை செய்யலாம். அதாவது நாலில் மூன்றுடன் எட்டில் மூன்றை கூட்டலாம். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், பகுதி எண்கள் சமனில்லாமல் அமைந்தால் பொது பகுதியினை பயன்படுத்தி கூட்ட வேண்டும். நாலுக்கும் எட்டுக்கும் கோமாசி எட்டு என்பதால் எட்டு என்பதை பொது பகுதி எண்ணாக நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். நான்கை இரண்டால் பெருக்கினால் எட்டு, ஆகவே மூன்றை இரண்டால் பெருக்கி ஆறு என்று போட்டிருக்கின்றோம். எட்டை ஒன்றால் பெருக்கினால் எட்டு, மூன்றை ஒன்றால் பெருக்கினால் மூன்று என போட்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு ஆறையும் மூன்றையும் கூட்டலாம். கூட்டினால் எட்டில் ஒன்பது என கிடைக்கும். எட்டில் ஒன்பது ஒரு முறைமையில்லா பின்னமாக அமைவதனால் அதை நாங்கள் ஒரு கலப்பு எண்ணாக மாற்ற வேண்டும். பாருங்கள், ஒன்றுடன் எட்டில் ஒன்று. ஆகவே இந்த பின்னங்களை சுருக்கினால் விடை ஒன்றுடன் எட்டில் ஒன்று என கிடைக்கும். நாங்கள் அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். நான்கில் மூன்று அரண ஒன்பதில் நான்கின் எட்டில் மூன்று. இங்கு பாருங்கள், அரண என்ற கணித செய்கையுடன் இன் என்ற கணித செய்கையும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பொட்மாஸ் ஓர்டரின் படி இன் செய்கையை முதலில் செய்ய வேண்டும். பாருங்கள், இன் என குறிக்கிடப்படும் செய்கை பெருக்கல். ஆகவே நாங்கள் இங்கு பெருக்க முடியும். பெருக்குவதாயின் தொகுதி எண்களையும் பகுதி எண்களையும் ஒரே எண்ணால் சுருக்கலாம். நான்கை நான்கால் சுருக்கினால் ஒரு முறை, எட்டை நான்கால் சுருக்கினால் இரண்டு முறை. ஒன்பதையும் மூன்றையும் எங்களுக்கு சுருக்க முடியும். ஒன்பதை மூன்றால் சுருக்கினால் மூன்று முறை, மூன்றை மூன்றால் சுருக்கினால் ஒரு முறை. அப்போ எங்களுக்கு இன் செய்கையில் ஒன்றை ஒன்றால் பெருக்க வேண்டும், மூன்றை இரண்டால் பெருக்க வேண்டும். பாருங்கள், நான்கில் மூன்று அரண அந்த பெருக்கல் செய்கையினுடைய விடை ஆறில் ஒன்று என வரும். இப்பொழுது எங்களுக்கு
வகுத்தல் செய்யை செய்யலாம். வகுத்தல் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆறில் ஒன்றால் வகுப்பதற்கு பதிலாக ஆறில் ஒன்றை நிகர்மாறான ஒன்றில் ஆறால் பெருக்கலாம். இப்பொழுது இந்த பெருக்கல் செய்கையில் எங்களுக்கு சுருக்கப்படக்கூடிய எண்கள் இருக்கின்றன. நான்கையும் ஆறையும் சுருக்க முடியும். இரண்டால் சுருக்கினால் இரண்டு முறை, ஆறை இரண்டால் சுருக்கினால் மூன்று முறை. இப்பொழுது நாங்கள் தொகுதி எண்களை பெருக்கி இரண்டின் மேல் ஒன்பது என வரும். இரண்டில் ஒன்பது முறைமையில்லா பின்னமாக அமைவதால் அதை நாங்கள் ஒரு கலப்பு எண்ணாக மாற்றிவிடலாம். மாற்றினால் நான்குடன் இரண்டில் ஒன்று. நாங்கள் அடுத்து இன்னுமொரு உதாரணத்தை அவதானிப்போம். பாருங்கள், பனிரெண்டில் ஐந்து சக ஒன்பதில் நான்கு இன் எட்டில் மூன்று. இன்னென்ற செய்கை இருந்தாலும் அடைப்பினில் ஒரு கூட்டல் செய்கை இருப்பதனால் நாங்கள் முதலில் அந்த கூட்டல் செய்கையை செய்ய வேண்டும். பாருங்கள், பனிரெண்டு ஒன்பது என்பவற்றின் போமாசி முப்பத்தி ஆறு. ஆகவே இதை கூட்டுவதற்கு பொது பகுதி எண்ணாக முப்பத்தி ஆறை பயன்படுத்தி இருக்கின்றோம். பனிரெண்டை மூன்றால் பெருக்கினால் முப்பத்தி ஆறு. ஆகவே அந்த தொகுதி எண் ஐந்தை மூன்றால் பெருக்கி இருக்கின்றோம். ஒன்பதை நான்கால் பெருக்கினால் முப்பத்தி ஆறு. ஆகவே அந்த தொகுதி எண் நான்கை நான்கால் பெருக்கி இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு முப்பத்தி ஆறின் மேல் ஐந்தை மூன்றால் பெருக்கினால் பதினைந்து, நான்கை நான்கால் பெருக்கினால் பதினாறு. ஆகவே அது முப்பத்தி ஆறில் பதினைந்து பதினாறு முப்பத்தி ஒன்று வரும். முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஒன்றின் எட்டில் மூன்று. இப்பொழுது எங்களுக்கு இன்னென்ற செய்கையை செய்ய முடியும். இன் என்பது பெருக்கல் செய்யாக இருப்பதனால் எங்களுக்கு இங்கு முப்பத்தி ஆறையும் மூன்றையும் சுருக்கலாம். முப்பத்தி ஆறையும் மூன்றையும் மூன்றால் சுருக்கலாம். முப்பத்தாறை மூன்றால் சுருக்கினால் பன்னிரெண்டு, மூன்றை மூன்றால் சுருக்கினால் ஒன்று. இப்பொழுது எங்களுக்கு பெருக்க முடியும். முப்பத்தி ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் முப்பத்தி ஒன்று, பன்னிரெண்டை எட்டால் பெருக்கினால் தொண்ணூற்றி ஆறு. ஆகவே இறுதியாக தொண்ணூற்றி ஆறில் முப்பத்தி ஒன்று என்ற விடையே கிடைக்கும். அடுத்து நாங்கள் பின்னங்களின் கணித செய்கைகள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தோம். இப்பொழுது பின்னங்களின் பிரயோகத்திற்கு வருவோம். உதாரணமாக, ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் வருமானம் பெறும் ஒருவர் தன்னுடைய வருமானத்தில் ஒன்பதில் ஐந்தை உணவிற்காகவும் பத்தில் மூன்றை உடைகளுக்காகவும் செலவு செய்கின்றார். முதலாவது கேள்வி, அவர் உணவிற்காக செலவு செய்த தொகையை காண்க. இரண்டாவது கேள்வி, அவர் உடைகளிற்காக செலவு செய்த தொகையை காண்க. மூன்றாவது, அவரிடம் தற்போதுள்ள மீதியை காண்க. ஒவ்வொன்றாக கேட்கப்பட்டுள்ளது, நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது பகுதி கேள்வி, அவர் உணவிற்காக செலவு செய்த தொகையை காண்க. பாருங்கள், தரப்பட்டுள்ளது அவருடைய மாத வருமானம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம். அதில் அவர் உணவிற்காக செலவு செய்வது ஒன்பதில் ஐந்து பங்கு. தன்னுடைய மாத வருமானம் முப்பத்தி ஆறாயிரத்தில் ஒன்பதில் ஐந்து பங்கை உணவிற்காக செலவு செய்கின்றார். அப்படினால் உணவிற்காக செலவு செய்த தொகை எவ்வளவு என்று இப்ப காண முடியும். பாருங்கள், அவர் உணவிற்காக செலவு செய்தது முப்பத்தி ஆறாயிரத்தின் ஒன்பதில் ஐந்து. அதாவது அவருடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரத்தில் ஒன்பதில் ஐந்து பங்கு. அப்போ ஒன்பதில் ஐந்து பங்கு எவ்வளவு என காண்பதற்கு ஒன்பதில் ஐந்தால் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கினால் உங்களுக்கு பாருங்கள், ஒன்பதையும் முப்பத்தி ஆறாயிரத்தையும் சுருக்க முடியும். ஒன்பதை பிரித்தால் ஒரு முறை, முப்பத்தி ஆறாயிரத்தை பிரித்தால் நான்காயிரம் என வரும். ஆகவே நான்காயிரத்தை ஐந்தால் பெருக்கி அவருடைய மாத வருமானத்தில் அவர் உணவிற்காக செலவு செய்தது ரூபாய் இருபதாயிரம். இரண்டாவது வினா, அவர் உடைகளிற்காக செலவு செய்த தொகையை காண்க. பாருங்கள், அவருடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் என தரப்பட்டுள்ளது. அவர் உடைகளிற்காக செலவு செய்தது பத்தில் மூன்று பங்கு என தரப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரத்தில் பத்தில் மூன்று பங்கை உடைகளுக்காக செலவு செய்துள்ளார். ஆகவே எங்களுக்கு உடைகளுக்கான செலவை காண முடியும், முப்பத்தி ஆறாயிரத்தின் பத்தில் மூன்று. எங்களுக்கு இதை இப்பொழுது சுருக்க முடியும். முப்பத்தி ஆறாயிரத்தையும் பத்தையும் சுருக்கினால் ஒரு முறை மூவாயிரத்தி அறுநூறு முறை, அல்லது சைவரை வெட்டிவிட்டும் சுருக்கலாம். மூவாயிரத்தி அறுநூறை மூன்றால் பெருக்கினால் அவர் உடைகளுக்காக செலவு செய்தது ரூபாய் பத்தாயிரத்தி எண்ணூறு. அடுத்து நாங்கள் தற்போது அவரிடம் உள்ள மீதியை காண்க. பாருங்கள், அவருடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம், அவர் உணவிற்காக செலவு செய்தது ரூபாய் இருபதாயிரம், அவர் உடைகளுக்காக செலவு செய்தது ரூபாய் பத்தாயிரத்தி எண்ணூறு. இப்போது அவரிடம் எவ்வளவு மீதி இருக்கும் என்று சொன்னால், முப்பத்தி ஆறாயிரத்தில் அந்த இரண்டு செலவுகளையும் கழிக்க வேண்டும். முப்பத்தி ஆறாயிரத்திலிருந்து முப்பதாயிரத்தி எண்ணூறை கழித்தால் அவரிடம் தற்பொழுது மீதியாக ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறு இருக்கும். அடுத்து நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் தன்னிடமுள்ள அறுநூறு ஏக்கர் காணியில் மனைவிக்கு பனிரெண்டில் ஐந்தையும் மகனுக்கு மூன்றில் ஒன்றையும் சிறுவர் இல்லத்திற்கு இருபதில் மூன்றையும் வழங்கினார். முதலாவதாக கேட்கப்பட்டுள்ளது, மனைவிக்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. இரண்டாவது, மகனுக்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. மூன்றாவது, சிறுவர் இல்லத்திற்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. நான்காவது, அவரிடம் எஞ்சியுள்ள காணியின் அளவை காண்க. நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக மனைவிக்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. பாருங்கள், அவரிடமுள்ள காணியின் அளவு அறுநூறு ஏக்கர்.
அதில் மனைவிக்கு வழங்கிய காணி 12/5 பங்கு, 600 ஏக்கர் காணியில் 12/5 பங்கு எவ்வளவு என காண வேண்டும். ஆகவே நாங்கள் 600 தர 12/5. இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும். 12 ஐயும் 600 ஐயும் சுருக்கலாம். 12 ஒரு முறை, 600 50 முறை. இப்பொழுது எங்களுக்கு 50 ஐ 5 ஆல் பெருக்கினால் அவர் மனைவிக்கு வழங்கிய காணியின் அளவு 250 ஏக்கர் ஆகும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். மகனுக்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. பாருங்கள், அவரிடமுள்ள காணி 600 ஏக்கர், அதில் அவர் மகனுக்கு வழங்கிய காணி 1/3 பங்கு. ஆகவே 600 ஏக்கர் என்ற 1/3 பங்கு எவ்வளவுன்னு நாங்கள் காண வேண்டும். பார்ப்போம், 600 தர 1/3. இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும். 3 ஐயும் 600 ஐயும் சுருக்கலாம். 1 முறை 200 முறை, 600 ஐ 3 ஆல் சுருக்கினால் 200 முறை. ஆகவே 200 ஐ 1 ஆல் பெருக்கினால் 200 ஏக்கர் காணி, அவர் மகனுக்கு வழங்கிய காணி 200 ஏக்கர். அடுத்து நாங்கள் சிறுவர் இல்லத்திற்கு வழங்கிய காணியின் அளவை காண்க. பாருங்கள், அவரிடமுள்ள காணியின் அளவு 600 ஏக்கர், சிறுவர் இல்லத்திற்கு வழங்கிய காணி 1/3 பங்கு. ஆகவே நாங்கள் 600 ஏக்கர் என்ற 1/3 பங்கு எவ்வளவு என காண வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும். 600 ஐயும் 20 ஐயும் சுருக்கலாம். 20 ஒரு முறை, 600 30 முறை. ஆகவே எங்களுக்கு 30 ஐ 3 ஆல் பெருக்கினால் 90 ஏக்கர். அடுத்து நாங்கள் அவரிடம் எஞ்சியுள்ள காணியின் அளவை காண்க. பாருங்கள், மனைவிக்கு வழங்கிய காணி 250 ஏக்கர், மகனுக்கு வழங்கிய காணி 200 ஏக்கர், சிறுவர் இல்லத்திற்கு வழங்கிய காணி 90 ஏக்கர். ஆகவே நாங்கள் அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த காணியில் இருந்து இந்த 3 காணியின் அளவுகளையும் கழிக்க வேண்டும். ஆகவே 600 ஐ 540, 540 கழித்தால் 60 ஏக்கர். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம். முற்றாக நிரப்பப்பட்டுள்ள நீர்த்தாங்கி ஒன்றிருந்த நீரில் 1/3 பங்கு 1ஆம் நாளும், 2/1 பங்கு 2ஆம் நாளும் பயன்படுத்தப்பட்டது. முதலாவது கேள்வி, முதல் 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்ட நீர் நீர்த்தாங்கியிருந்த நீரின் என்ன பின்னம்? இரண்டாவது கேள்வி, தற்போது மிகுதியாக உள்ள நீர் நீர்த்தாங்கியிருந்த நீரின் என்ன பின்னம்? முதலாவது கினாவை பார்ப்போம். முதல் 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்ட நீர் நீர்த்தாங்கியிருந்த நீரின் என்ன பின்னம்? பாருங்கள், 1ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது 1/3 பங்கு நீர், 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது 2/1 பங்கு நீர். ஆகவே முதல் 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்ட நீர் 1/3 ஐயும் 2/1 ஐயும் கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டினால் 6/5 பங்கு, முதல் 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்ட நீர் 6/5 ஆகும். இரண்டாவது வினாவிற்கு வருவோம். தற்போது மிகுதியாக உள்ள நீர் நீர்த்தாங்கியிருந்த நீரில் என்ன பின்னம்? முதல் 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்ட நீர் 6/5 பங்கு என கண்டுள்ளோம். முழு தாங்கியிலும் இருந்த நீர் 1 முழு பங்காக கருதினால் தற்பொழுது மிகுதியாக உள்ள நீர் 1/5 6/5 கழிக்க வேண்டும். அப்படி கழித்தால் 1/8 6/6, 6/5 கழித்தால் 6/1. ஆகவே தற்போது மிகுதியாக உள்ள நீர் 1/6 பங்கு ஆகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ரூபாய் 30,000 வருமானம் பெறும் ஒருவர் உணவுக்கு வருமானத்தின் 1/3 உடைகளிற்கு 1/10, கல்விக்கு 1/4 செலவு செய்கின்றார். முதலாவது கேள்வி, உணவு உடை கல்வி 3 மொத்த செலவு வருமானத்தின் என்ன பின்னம்? இரண்டாவது கேள்வி, அவரிடமுள்ள மிகுதி வருமானத்தின் என்ன பின்னம்? மூன்றாவது கேள்வி, அவரிடமுள்ள மிகுதியை காண்க. இப்பொழுது நாங்கள் முதலாவது வினாவை பார்ப்போம். உணவு உடை கல்வி 3 மொத்த செலவு வருமானத்தின் என்ன பின்னம்? பாருங்கள், உணவிற்கான செலவு 1/3 பங்கு, உடைகளிற்கான செலவு 1/10, கல்விக்கான செலவு 1/4 பங்கு. ஆகவே இவை 3 செலவு, இந்த 3 கூட்ட வேண்டும். 1/3 × 1/10 × 1/4, 5, 10, 4 என்பவற்றுக்கு போமாசு 20. ஆகவே நாங்கள் போமாசு 20 பயன்படுத்தி 5 ஐ 4 பெருக்கினால் 20, ஆகவே 3 ஐ 4 பெருக்கினால் 12, 10 ஐ 2 பெருக்கினால் 20, ஆகவே 1 ஐ 2 பெருக்கினால் 2, 4 ஐ 5 பெருக்கினால் 20, 1 ஐ 5 பெருக்கினால் 5. இப்பொழுது நாங்கள் கூட்டலாம். 12 × 2 × 5, 20 ல் 19. ஆகவே இந்த 3 மொத்த செலவு 20 ல் 19 பங்கு ஆகும். இரண்டாவது வினாவிற்கு வருவோம். அவரிடமுள்ள மிகுதி வருமானத்தின் என்ன பின்னம்? உணவு உடை கல்வி 3 மொத்த செலவு அவருடைய வருமானத்தின் 20 ல் 19 பங்கு. ஆகவே அவருடைய வருமானம் 1 முழு பங்காக கருதினால் அவரிடமுள்ள மிகுதி 1/20 ல் 19 கழிக்க வேண்டும். 1/20 ல் 19, 20 ல் 20 × 20 ல் 19, ஆகவே 20 ல் 1.
ஆகவே அவரிடம் தற்போதுள்ள மிகுதி வருமானத்தின் இருபதில் ஒரு பங்கு ஆகும். மூன்றாவது வினா, அவரிடமுள்ள மிகுதியை காண்க. அவரிடமுள்ள மிகுதி வருமானத்தின் இருபதில் ஒரு பங்கு என நாங்கள் ஏற்கனவே கண்டுள்ளோம். அவருடைய வருமானம் ரூபாய் 30,000. ஆகவே 30,000 இருபதில் ஒரு பங்கு மிகுதியாக இருக்கும். ஆகவே 30,000 தர இருபதில் ஒன்று. இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும். 20 சுருக்கினால் ஒரு முறை, 30,000 சுருக்கினால் 1,500 முறை. ஆகவே 1,500 ஒன்றால் பெருக்கி அவரிடமுள்ள மிகுதி ரூபாய் 1,500 ஆகும். நாங்கள் இப்போது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களில் தொகுதி பாடமாக மூன்றில் ஒரு பங்கினர் சங்கீதத்தையும், நாலில் ஒரு பங்கினர் சித்திரத்தையும், ஆறில் ஒரு பங்கினர் நடனத்தையும், ஏனையோர் தமிழ் இலக்கியத்தையும் கற்கின்றனர். முதலாவது வினா, சங்கீதம், சித்திரம், நடனம் ஆகிய பாடங்களை கற்கின்ற மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? இரண்டாவது வினா, தமிழ் இலக்கியம் கற்கின்ற மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது வினா, சங்கீதம், சித்திரம், நடனம் ஆகிய பாடங்களை கற்கின்ற மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள், சங்கீதம் கற்கின்ற மாணவர்கள் மூன்றில் ஒரு பங்கு, சித்திரம் கற்கின்ற மாணவர்கள் நாலில் ஒரு பங்கு, நடனம் கற்கின்ற மாணவர்கள் ஆறில் ஒரு பங்கு. ஆகவே இந்த மூன்றையும் சேர்த்து கற்கின்ற மாணவர்கள் மூன்றில் ஒன்று, சக நாலில் ஒன்று, சக ஆறில் ஒன்று. எங்களுக்கு கூட்ட முடியும். ஓமாசி 12. இப்போ பாருங்கள், 3 பெருக்கினால் 12, 1 பெருக்கினால் 4, 4 பெருக்கினால் 12, 1 பெருக்கினால் 3, 6 பெருக்கினால் 12, 1 பெருக்கினால் 2. ஆகவே 4 + 3 + 2 12 மேல் 9. எங்களுக்கு 12 9 எளிய பின்னமாக தர முடியும். 9 + 12 3 சுருக்கினால் 4 = 3. ஆகவே சங்கீதம், சித்திரம், நடனம் ஆகிய மூன்று பாடங்களையும் கற்கின்ற மொத்த மாணவர்கள் 4 - 3 பங்கினர். அடுத்த வினாவை பார்ப்போம். தமிழ் இலக்கியம் கற்கின்ற மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள், சங்கீதம், சித்திரம், நடனம் ஆகிய பாடங்களை கற்கின்ற மாணவர்கள் 4 - 3 பங்கினர். ஏனையோர் தமிழ் இலக்கியத்தை கற்கின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வகுப்பில் உள்ள மாணவர்கள் முழு அழகாக கருதப்பட்டால் ஒன்றிலிருந்து அந்த மூன்று பாடங்களையும் கற்கின்ற 4 - 3 பங்கினரை கழிக்க வேண்டும். ஆகவே 1 - 4 = 3, 4 - 4 4 - 3 கழித்தால் 4 - 1. ஆகவே தமிழ் இலக்கியம் கற்கின்ற மாணவர்கள் 4 - 1 பங்கினர். நாங்கள் பின்னங்களின் பயன்பாடு பற்றி பார்த்தோம். மேலும் தரம்பத்தில் சில விடயங்களை கற்க இருக்கின்றோம். பின்னங்களின் பயன்பாட்டில் பாருங்கள், ஒரு முழு அழகிலிருந்து ஒரு பகுதி அகற்றப்பட்ட பின்னுள்ள மிகுதியின் பின்னங்கள் தொடர்பான கழித்தல்கள். நாங்கள் இதுவரை கணித்தல்களை பார்த்திருக்கின்றோம். முழு அழகிலிருந்து நேரடியாக பின்னங்களுக்கான அளவை பார்த்தோம். இப்பொழுது முழு அழகிலிருந்து ஒரு பகுதி அகற்றப்பட்ட பின்னுள்ள மிகுதியின் பின்னங்கள் தொடர்பான கணித்தல்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு குவியலில் உள்ள மாம்பழங்களில் 1/5 பழுதடைந்திருந்தது. பழுதடையாத நல்ல மாம்பழங்களில் 4/3 விற்கப்பட்டது. ஏனையவை எஞ்சியுள்ளன. முதலாவது, நல்ல மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? இரண்டாவது, விற்ற மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? மூன்றாவது, எஞ்சியுள்ள மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது வினா, நல்ல மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? பாருங்கள், பழுதடைந்த மாம்பழங்கள் 1/5. 1/5 பழுதடைந்தது போக மிகுதியாக உள்ள மாம்பழங்கள் நல்ல மாம்பழங்கள். ஆகவே எல்லா மாம்பழங்களையும் முழு அழகாக கருதினால் 1/1 பழுதடைந்த மாம்பழங்கள் 1/5 கழிக்க வேண்டும். 1 - 5 = 1. 5 - 5 - 5 கழித்தால் 5 - 4. ஆகவே அங்கிருக்கின்ற நல்ல மாம்பழங்கள் 5 - 4. அடுத்த வினாவை பார்ப்போம். விற்ற மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? பாருங்கள், நல்ல மாம்பழங்கள் 5 - 4, விற்ற மாம்பழங்கள் நல்ல மாம்பழங்களின் 4 - 3. ஆகவே 5 - 4 - 3 பெருக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு சுருக்க முடியும். 4 - 4 சுருக்கலாம். ஒரு முறை. இப்பொழுது 1 - 3 பெருக்கினால் 3, 5 - 1 பெருக்கினால் 5. ஆகவே விற்ற மாம்பழங்கள் 5 - 3. அடுத்த வினாவை பார்ப்போம். எஞ்சியுள்ள மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களில் என்ன பின்னம்? பாருங்கள், பழுதடைந்த மாம்பழங்கள் 1/5,
மிச்ச மாம்பழங்கள் ஐந்தில் மூன்று பங்கு. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு பழுதடைந்த மாம்பழங்களையும் மிச்ச மாம்பழங்களையும் சேர்த்து பார்த்தால் ஐந்தில் ஒன்றையும் ஐந்தில் மூன்றையும் கூட்ட வேண்டும். அப்படி கூட்டினால் ஐந்தில் நான்கு பங்கு. பழுதடைந்த மாம்பழங்களும் மிச்ச மாம்பழங்களும் ஐந்தில் நான்கு பங்கு. பாருங்கள், எஞ்சியுள்ள மாம்பழங்கள் மொத்த மாம்பழங்களை முழு அழகாக கருதினால் பழுதடைந்த மாம்பழங்களும் மிச்ச மாம்பழங்களும் சேர்த்து ஐந்தில் நான்கு பங்கு. ஆகவே ஒன்றிலிருந்து ஐந்தில் நான்கை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் ஐந்தில் ஒன்று. ஆகவே தற்போது எஞ்சியுள்ள மாம்பழங்கள் ஐந்தில் ஒரு பங்கு. நாங்கள் தற்போது இன்னும் உதாரணத்தை பார்ப்போம். பாடசாலை ஒன்றில் உள்ள மாணவர்களில் நான்கில் ஒரு பங்கு மாணவர்கள் நடந்து பாடசாலைக்கு வருகின்றனர். ஏனைய மாணவர்களில் ஆறில் ஐந்து பங்கு மாணவர்கள் பேருந்தில் வருகின்றனர். மிகுதியாக உள்ளோர் பெற்றோருடன் வருகின்றனர். முதலாவது வினா, பேருந்தில் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? இரண்டாவது வினா, நடந்தும் பேருந்திலும் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? மூன்றாவது வினா, பெற்றோருடன் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது வினா, பேருந்தில் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள், நடந்து வருபவர்கள் நாளில் ஒரு பங்கு. அந்த மாணவர்களில் நடந்து வருகின்ற மாணவர்கள் நாளில் ஒரு பங்கு. நடந்து வருபவர்கள் தவிர எஞ்சியோர், அப்ப நாளில் ஒரு பங்கு மாணவர்கள் நடந்து வருகின்றார்கள். ஆகவே நடந்து வருபவர்கள் தவிர எஞ்சியோர் முழு அழகிலிருந்து நாளில் ஒன்றை கழிக்க வேண்டும். ஆகவே ஒன்று சய நாளில் ஒன்று, நாளில் மூன்று. அப்ப நடந்து வருபவர்கள் தவிர எஞ்சியோர் நாளில் மூன்று பங்கினர். இப்பொழுது பேருந்தில் வருபவர்கள் அந்த நாளில் மூன்று பங்கில் ஆறில் ஐந்து பங்கினர். ஆகவே நாளில் மூன்றை ஆறில் ஐந்தால் பெருக்க வேண்டும். எங்களுக்கு நாளில் மூன்றை ஆறில் ஐந்தால் பெருக்கினால் எட்டில் ஐந்து. ஆகவே பாடசாலைக்கு பேருந்தில் வருகின்ற மாணவர்கள் எட்டில் ஐந்து பங்கினர். அடுத்த வினாவை பார்ப்போம். நடந்தும் பேருந்திலும் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? கொஞ்சம் பேர் நடந்து வருகிறார்கள், கொஞ்சம் பேர் பேருந்தில் வருகிறார்கள். ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தா அந்த மொத்த மாணவர்கள் என்ன பின்னம்? பாருங்கள், நடந்து வருபவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் நாளில் ஒரு பங்கு, பேருந்தில் வருபவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் எட்டில் ஐந்து பங்கு. ஆகவே இரண்டிலுமாக சேர்த்து மொத்தமாக நாளில் ஒன்று சக எட்டில் ஐந்து. ஆகவே நாங்கள் நாளில் ஒன்றையும் எட்டில் ஐந்தையும் கூட்டுவதற்கு எட்டு போமாசி. நான்கை இரண்டால் பெருக்கினால் எட்டு, ஒன்றை இரண்டால் பெருக்கினால் இரண்டு. ஆகவே இரண்டையும் ஐந்தையும் கூட்டினால் எட்டில் ஏழு. ஆகவே நடந்தும் பேருந்திலும் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் எட்டில் ஏழு பங்கினர். அடுத்த வினாவை பார்ப்போம். பெற்றோருடன் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள், நடந்தும் பேருந்திலும் வருபவர்கள் எட்டில் ஏழு பங்கினர். முதல் வினாவில் பார்த்திருக்கோம், நடந்தும் பேருந்திலும் வருபவர்கள் மொத்தமாக எட்டில் ஏழு பங்கினர். ஆகவே பெற்றோருடன் வருகின்ற மாணவர்கள் அந்த பாடசாலையில் உள்ள வருபவர்கள் பாடசாலையில் உள்ள மாணவர்கள் முழு அழகாக கருதப்பட்டால் ஒன்றிலிருந்து எட்டில் ஏழை கழிக்க வேண்டும். ஆகவே ஒன்று சாய எட்டில் ஏழு, எட்டில் ஒன்று. ஆகவே பெற்றோருடன் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் எட்டில் ஒரு பங்கினர். அடுத்த நாள் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பாடசாலை ஒன்றில் உள்ள உயர்தர மாணவர்களில் எட்டில் மூன்று பங்கு மாணவர்கள் கலைப்பிரிவில் கற்கின்றனர். ஏனைய மாணவர்களில் ஐந்தில் மூன்று பங்கு மாணவர்கள் வர்த்தக பிரிவிலும் ஏனையோர் கணித பிரிவிலும் கற்கின்றனர். முதலாவது வினா, வர்த்தக பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில் என்ன பின்னம்? இரண்டாவது வினா, கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில் என்ன பின்னம்? மூன்றாவது வினா, கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் முப்பது பேர் எனில் பாடசாலையில் கற்கின்ற உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்ப நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். முதலாவது, வர்த்தக பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கிறது கலைப்பிரிவு மாணவர்கள் எட்டில் மூன்று பங்கினர். அப்ப நாங்கள் கலைப்பிரிவு தவிர அந்த பாடசாலை இருக்கிற எஞ்சிய மாணவர்கள் என்ன பங்குன்னு பார்த்தால், முழு அழகிலிருந்து கலைப்பிரிவு மாணவர்கள் எட்டில் மூன்றை கழித்தால் ஒன்று சய எட்டில் மூன்று, எட்டில் ஐந்து. ஆகவே கலைப்பிரிவு மாணவர்கள் தவிர எஞ்சியோர் எட்டில் ஐந்து பங்கினர். இந்த எட்டில் ஐந்து பங்கினரில் வர்த்தக பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் ஐந்தில் மூன்று பங்கினர். ஏனையோரில் ஐந்தில் மூன்று பங்கினர் தரப்பட்டிருப்பதால் எட்டில் ஐந்து தர ஐந்தில் மூன்று. இப்பொழுது எங்களுக்கு எட்டில் ஐந்தையும் ஐந்தில் மூன்றையும் பெருக்கினால் எட்டில் மூன்று ஆகும். ஆகவே வர்த்தக பிரிவில் உள்ள மாணவர்கள் எட்டில் மூன்று பங்கினர். இரண்டாவது வினா, கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்களில் என்ன பின்னம்? பாருங்கள்,
கலைப்பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் 8/3 பங்கினர், வர்த்தக பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் 8/3 பங்கினர். ஆகவே கலைப்பிரிவையும் வர்த்தக பிரிவையும் சேர்த்து பார்த்தால் 8/3 × 8/3 = 8/6 பங்கினர். ஆகவே கலைப்பிரிவையும் வர்த்தக பிரிவையும் சேர்த்து 8/6 பங்கினர் மிகுதியா இருக்கிறார்கள் கணித பிரிவில் கற்போர். ஆகவே கணித பிரிவில் கற்போர் 1/8 = 6, ஆகவே 8/2 ஆகும். கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் 8/2 பங்கினர். அதை எளிய பின்னமாக்கினால் 4/1. மொத்த உயர்தர மாணவர்களில் 4/1 பங்கினர் கணித பிரிவில் கற்கின்றனர். 3வது வினா, கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் 30 பேர் எனில் பாடசாலையில் கற்கின்ற உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. பார்ப்போம். கணித பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் 4/1 பங்கினர். அந்த 4/1 பங்கினர் தான் 30 பேர் என தரப்பட்டுள்ளது. ஆகவே 4/1 பங்கினர் 30 பேர் என்றால் 4/4 பங்கினர், 1 பங்கினர் 30 பேர், 4 பங்கினர் 4 பெருக்க வேண்டும் 120 பேர். 4/4 பங்கினர் தான் அந்த பாடசாலையில் உள்ள உயர்தர மாணவர்கள். ஆகவே உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கை 120. அடுத்து நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் தன்னிடமிருந்த பணத்தில் மனைவிக்கு 5/2 கொடுத்த பின்னர் எஞ்சி உள்ளதில் மகனுக்கு 9/5 மிகுதியை மகளுக்கும் கொடுக்கின்றார். 1வது வினா, மனைவிக்கு வழங்கிய பின் எஞ்சிய பணம் அவிடமிருந்த பணத்தின் என்ன பின்னம்? 2வது வினா, மகனுக்கு கொடுத்த பணம் ஆரம்பத்தில் அவிடமிருந்த பணத்தின் என்ன பின்னம்? 3வது வினா, மகளுக்கு கொடுத்த பணம் ஆரம்பத்தில் அவிடமிருந்த பணத்தின் என்ன பின்னம்? 4வது வினா, மகளுக்கு கொடுத்த பணம் ₹60,000 எனின் ஆரம்பத்தில் அவரிடமிருந்த பணம் எவ்வளவு? ஒவ்வொரு வினாவை நாங்கள் தனித்தனியாக அவதானிப்போம். 1வது வினா, மனைவிக்கு வழங்கிய பின் எஞ்சிய பணம் அவரிடமிருந்த பணத்தின் என்ன பின்னம்? பாருங்கள், மனைவிக்கு கொடுத்தது 5/2 பங்கு, எஞ்சிய பணம் முழு பங்காக அவரிடம் இருந்த பணத்தை கருதினால் 1/5 கழிக்க வேண்டும் 1/5/2 = 5/3. ஆகவே மனைவிக்கு கொடுத்த பின் அவரிடம் எஞ்சியிருக்கின்ற பணம் அவரிடம் இருந்த பணத்தின் 5/3 பங்கு. 2வது வினாவை அவதானிப்போம். மகனுக்கு கொடுத்த பணம் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பணத்தின் என்ன பின்னம்? பாருங்கள், மனைவிக்கு கொடுத்த பின் எஞ்சிய பணம் 5/3 பங்கு. அவர் மனைவிக்கு கொடுத்த பின்னர் அவரிடம் 5/3 பங்கு பணம் எஞ்சியிருக்கின்றது. அந்த எஞ்சிய பணத்தில் தான் மகனுக்கு கொடுக்கின்றார் 9/5 பங்கை. ஆகவே 5/3 × 9/5 = 5/3 ஆல் பெருக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு பெருக்க முடியும். 3ஐயும் 9ஐயும் சுருக்கலாம். 3ஐ சுருக்கினால் 1 முறை, 9ஐ சுருக்கினால் 3 முறை. 5ஐயும் 5ஐயும் சுருக்க முடியும் 1 முறை. இப்பொழுது பெருக்கி போட்டால் 1ஐ 1ஆல் பெருக்கினால் 1, 1ஐ 3ஆல் பெருக்கினால் 3. ஆகவே 3/1. மகனுக்கு கொடுத்த பணம் அவரிடம் இருந்த பணத்தின் 3/1 பங்கு. அடுத்த வினாவை பார்ப்போம். மகளுக்கு கொடுத்த பணம் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பணத்தின் என்ன பின்னம்? பாருங்கள், மனைவிக்கு கொடுத்தது 5/2, மகனுக்கு கொடுத்த பங்கு 3/1. ஆகவே மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்த பணம், அதாவது மனைவிக்கும் மகனுக்கும் 2 பேருக்குமாக சேர்த்து அவர் கொடுத்த பணம் 5/2 = 3/1. 5க்கு 3 இருக்கும் போமாசி 15. ஆகவே 5/3 = 15, 3/3 = 6, 5/15 = 5, 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் 15/11. ஆக மனைவிக்கும் மகனுக்கும் சேர்த்து கொடுத்த பணம் அவரிடம் இருந்த பணத்தின் 15/11 பங்கு. பாருங்கள், மகளுக்கு கொடுத்த பணம் அவரிடம் இருந்த பணம் முழு பங்காக கருதினால் 1/15 = 11 கழித்தால் 15/4. ஆகவே அவர் மகளுக்கு கொடுத்த பணம் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பணத்தின் 15/4 பங்கு. பாருங்கள், மகளுக்கு கொடுத்த பணம் ₹60,000 எனின் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பணம் எவ்வளவு? நாங்கள் முதல் கணக்கில் பார்த்திருக்கோம், மகளுக்கு கொடுத்த பணம் 15/4 பங்கு. அந்த 15/4 பங்கு தான் ₹60,000. 15/4 பங்கு 60,000 இருந்தால் 15/1 பங்கு நாங்கள் 60,004 பிரித்தால் 15,000. 15/4 பங்கு 60,000 இருந்தால் 15/1 பங்கு 15,000. ஆகவே எங்களுக்கு மொத்த பணம், மொத்தமாக ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த பணம் 15/15 பங்காக இருக்கும். ஆகவே 15,000 × 15 பெருக்கினால் 225,000. அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் ₹225,000. நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். ஒருவர் தண்டமிருந்த விவசாய நிலத்தில் 10/3 பங்கில் மரவள்ளியும் 15/7 பங்கில் கத்தரியும் பயிரிட்டார். மிகுதியில் 7/5 மிளகாயும் பயிரிட்டார். எஞ்சிய நிலத்தில் அவர் எதுவும் பயிரிடவில்லை.
முதலாவது வினா, அவருடைய விவசாய நிலத்தில் என்ன பங்கில் மரவள்ளியும் கத்தரியும் பயிரிடப்பட்டுள்ளது? இரண்டாவது வினா, அவருடைய விவசாய நிலத்தில் என்ன பங்கில் மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளது? மூன்றாவது வினா, மரவள்ளி, கத்தரி, மிளகாய் ஆகிய மூன்று பயிர்களையும் விவசாய நிலம் முழுவதிலும் சம அளவில் பயிரிட வேண்டியதால் அதற்கேற்ப பயிரிடப்படாத நிலத்தின் ஒரு பகுதியில் மரவள்ளி பயிரிட்டார். அவர் புதிதாக மரவள்ளி பயிரிட்ட நிலம் அவரிடமிருந்த விவசாய நிலத்தின் என்ன பின்னம்? இப்ப நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது வினா, அவருடைய விவசாய நிலத்தில் என்ன பங்கில் மரவள்ளியும் கத்தரியும் பயிரிடப்பட்டுள்ளது? மரவள்ளி பயிரிடப்பட்டது 10/3, கத்தரி பயிரிடப்பட்டது 15/7. ஆகவே மரவள்ளியும் கத்தரியும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு பங்கில் பயிரிடப்பட்டதுன்னு சொன்னால் 10/3 × 15/7. எங்களுக்கு 10/3 ஐயும் 15/7 ஐயும் கூட்டுவதற்கு 10-க்கும் 15-க்கும் போமாசி 30. ஆகவே 10 ஐ 3 ஆல் பெருக்கினால் 30, 3 ஐ 3 ஆல் பெருக்கினால் 9, 15 ஐ 2 ஆல் பெருக்கினால் 30, 7 ஐ 2 ஆல் பெருக்கினால் 14. ஆகவே எங்களுக்கு 9 ஐயும் 14 ஐயும் கூட்டலாம், 30 × 23. ஆக அவருடைய விவசாய நிலத்தில் 30/23 பங்கில் மரவள்ளியும் கத்தரியும் பயிரிடப்பட்டுள்ளது. இரண்டாவது வினா, அவருடைய விவசாய நிலத்தில் என்ன பங்கில் மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளது? பாருங்கள், மரவள்ளியும் கத்தரியும் சேர்த்து பயிரிடப்பட்டது 30/23. ஆகவே மரவள்ளியும் கத்தரியும் தவிர்த்து மிகுதியாக உள்ள நிலம் அவரிடம் இருந்த நிலத்தை முழு அழகாக கருதினால் மரவள்ளி கத்தரியாக இரண்டு பயிர்களையும் தவிர்த்து மிகுதியாக உள்ள நிலம் 1/30 அது 30/7 ஆகும். அப்ப அவரிடம் மரவள்ளியும் கத்தரியும் பயிரிடப்பட்ட பின்னர் மிகுதியாக இருக்கின்ற நிலம் 30/7. மிளகாய் பயிரிட்டது மிகுதியாக உள்ள நிலத்தின் 7/5 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மிகுதியாக உள்ள நிலம் 30/7 × 7/5, 30/7 × 7/5 பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் 6/1. பாருங்கள், கத்தரியும் மரவள்ளியும் கத்தரியும் தவிர்த்து 30/7 நிலம் இருக்கின்றது, அதில் 7/5, 6/1 ஆகும். ஆகவே மிளகாய் பயிரிடப்பட்டது அவருடைய நிலத்தில் 6/1 ஆகும். மூன்றாவது வினாவை பாருங்கள், மரவள்ளி, கத்தரி, மிளகாய் ஆகிய மூன்று பயிர்களையும் விவசாய நிலம் முழுவதிலும் சம அளவில் பயிர விரும்பியதால் அதற்கேற்ப பயிரப்படாத நிலத்தின் ஒரு பகுதியில் மரவள்ளி பயிரிட்டார். என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் மூன்று பயிர்களை பயிரிடுறார். அந்த மூன்று பயிர்களும் அவர்கிட்ட இருக்கிற முழு நிலத்தில சம அளவுல இருக்க வேண்டும், மூன்று பயிர்களும் சம அளவுல இருக்கணும்னு விரும்பினதால அவர் குறைவா இருக்கிற பயிர் மரவள்ளி அதை இன்னும் ஒரு கொஞ்சம் நடுறார். அவருடைய மிகுதியாக எதுவுமே பயிரப்படாமல் இருந்த நிலத்துல கொஞ்சத்தை மரவள்ளியை நடுறார். அப்படி அவர் புதிதாக மரவள்ளி பயிரிட்ட நிலம் அவரிடம் இருந்த விவசாய நிலத்தின் என்ன பின்னம்? அப்ப உங்களை கேட்டிருக்கு, அவர் இப்ப மொத்த நிலத்துல என்ன பங்குல மரவள்ளியை நட்டு இந்த மூன்று பயிர்களையும் சமனாக்க ஆக்கியிருக்கிறார் என்பதுதான். பாருங்கள், ஏற்கனவே மரவள்ளி பயிரிட்டது 10/3, அவரிடம் இருந்த நிலத்தின் 10/3 அவர் மரவள்ளியை நட்டிருக்கிறார். மூன்று பயிர்களையும் சம அளவில் பயிரிட்டால் மரவள்ளி பயிரிடப்பட வேண்டியது. ஒரு விவசாய நிலத்தில மூன்று பயிர்களையும் சம அளவுல அவர் நடவணும் என்று விரும்பினால் அந்த மூன்று பயிர்களும் 1/3, 1/3, 1/3 நட வேண்டியிருக்கும். அவ்வாறு நட்டால் மூன்று பயிர்களும் சம அளவில் இருக்கும். ஆகவே மூன்று பயிர்களையும் சம அளவில் பயிரிட்டால் மரவள்ளி பயிரிடப்பட வேண்டியது 1/3. ஏற்கனவே அவர் மரவள்ளி பயிரிட்டு இருக்கின்றது அவற்றை இருந்த நிலத்தின் 10/3. ஆகவே அந்த 10/3 × 3/1 ஆக வேண்டுமாக இருந்தால் இன்னும் அவ்வளவு மரவள்ளி அவர் நட வேண்டும். ஆகவே நாங்கள் 3/1 இருந்து 10/3 கழித்து பார்த்தால் கோமாசி 30, 3 ஐ 10 ஆல் பெருக்கினால் 30, 1 ஐ 10 ஆல் பெருக்கினால் 10, 10 ஐ 3 ஆல் பெருக்கினால் 30, 3 ஐ 3 ஆல் பெருக்கினால் 9. ஆகவே 3/1 இருந்து 10/3 கழித்தால் 30/1. ஆகவே அவர்கிட்ட இருந்த மொத்த நிலத்துல 30/1 மரவள்ளியை நட்டால் மொத்தமாக 3/1 மரவள்ளி வரும். இதுதான் உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி, அவர் புதிதாக மரவள்ளி பயிரிட்ட நிலம் அவரிடம் இருந்த விவசாய நிலத்தின் என்ன பின்னம்? ஆகவே அவர் புதிதாக மரவள்ளி நட்டது 30/1. நல்லது மாணவர்களே, பின்னங்கள் தொடர்பாக பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கின்ற பயிற்சிகளை மேலதிக பயிற்சிகளாக செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு கற்றல் நிகழ்ச்சியின் கூட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.